ஹலோ, வெல்கம் டு காக்கா பிரியாணி. பாண்டியஸ்டோர் முல்லை போல, அதாவது விஜய் சித்திர போல அச்சு அசலாக இருக்கும் பெண்ணுங்க. இவங்களோட பேரு விஜய், கீர்த்தனா, தினகர். இவங்களை பத்தி ஒரு புதிய பிரச்சனை ஒன்று கிளம்பிருக்குங்க. இதை பத்தி தாங்க இந்த வீடியோல நம்ம கிளியரா பார்க்க போறோம். இன்னும் கொஞ்சம் இவங்களை பத்தின டீட்டெயிலா நான் வந்து இந்த வீட்டுல சொல்ல போறாங்க. வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த கீர்த்தனா தினகர் அவருக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, முல்லையோட மேக்கவரை சம் பிக்சர்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த போஸ்ட் எல்லாமே வைரல் ஹிட்டுங்க. அதனால விஜய் சித்திர ஃபேன்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, விஜய் டிவி பாண்டியன் முக்கியமான விஜய் சித்ராவோட நெருங்கிய தொழில் சாரணி அங்க ஓகேங்களா, அவங்க கூட எல்லாம் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க, நீங்க ஏன் முல்லை கதாபாத்திரத்தை நடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க, முடியவே முடியாதுங்க, முல்லைக்கு ரீப்ளேஸ்மெண்டே கிடையாதுன்னு சொல்லிட்டு. அதனால இந்த வாய்ப்பு காயத்ரி அப்படிங்கிற நடிக்கைக்கு போகணும்னு நினச்சி பார்த்துருந்தாங்க. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா வேற எல்லாம் டிப்ஸ்லாம் வந்திருக்குங்க. இப்போ புதுசா ஒரு பொண்ணு என்ட்ரி இருக்காங்க. இந்த பெண்ணோட பேர் வந்து பாத்தீங்கன்னா காவ்யா. இவங்க பாதி கனமா சீரியல்ல பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்குங்க. ஸோ இவங்க கூட சரிங்க வரதுக்கு வாய்ப்புகள்னு சொல்லி பேசிட்டு வராங்க. அப்படிங்கிற சூழ்நிலை இவங்களும் என்ன பண்றாங்கன்னா, ரீப்ளேஸ்மெண்டே கிடையாது முல்லை ரோகல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தாலும் உங்களுக்கு மேல டவுட் இருந்துச்சுன்னா நீங்க பாண்டியஸ்டோர் சீரியல பாருங்க, அதுல உங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் நடிக்கிறேன்னா இல்லையா சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க்கோட முடிக்கிறாங்க. இதனால இந்த முல்லை கதாபாத்திரம் நடிக்க போறது யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய சர்ச்சையும் இருந்திருக்குங்க. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த முல்லை கதாபாத்திரத்துல எந்த ஒரு பொண்ணும் உயிர் கொடுத்து நடிச்சாலும் சரிங்க அதுல சுவாரஸ்யமாவே இருக்காது. பேசாம நீங்க இந்த பாண்டியஸ்வர் சீரியல்ல முல்லை கதாபாத்திரம் இறந்து போனமா சில காட்சிகளை அமைச்சிட்டு நீங்க கதையை வேற மாதிரி கொண்டு போங்க சாமியும் அப்படின்னு கூட சரிங்க சில பேர் கிராண்ட் ரிக்வஸ்ட் எல்லாம் வைக்கிறாங்க. அதையும் பார்க்க முடிஞ்சதுங்க. இப்ப நம்ம மெயின் மேட்டருக்கு வந்துடலாங்க. முல்லை போல மேக் ஓவரா இருக்கிற இந்த கீர்த்தனா தினகர் யாருங்க? இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழைய நடிகை இருக்காங்க, சண்முக பிரியா. இவங்க கூட சரிங்க நிறைய காமெடி சீன்லாம் வருவாங்க, வடிவலுக்கு அம்மாவும் வருவாங்க. அந்த சமூக பிரிய மேடமோட பேத்தி தாங்க இவங்க. ஆக்சுவலா இவங்க ஒரு நடிகை தாங்க, விஜய் தாங்க. ஜி தமிழ் கூட டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வசந்தி வில்ல ஆங்கரா கூட ஒர்க் பண்ணிருக்காங்க. இவங்க ஒரு சூப்பரான டான்சர் கூட சொல்லலாங்க. இப்ப இவங்க முள்ளியோட மேக் ஓவரா நல்லா ஃபேமஸ் ஆன பேருக்கு பரபரப்பா வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுக்குறாங்க யூடியூப் சேனல்ல. அந்த பேச்சு எல்லாமே செம்ம சென்டிமெண்டாவும் சூப்பராவும் இருந்துச்சுங்க. அவங்க இந்த இன்டர்வியூல என்ன சொல்றாங்கன்னா, அவங்க எத்தனை பேர் கலாச்சாரம், எத்தனை பேர் பங்கம் பண்ணாலும் சரி அதை பத்தி அவங்க ஃபீல் பண்ணவே இல்லையா. அவங்களோட மோட்டிவேஷனே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலா இருக்குங்க. தமிழ்நாட்டுல சில மக்கள் வந்து இந்த முல்லை கதாபாத்திரத்தை தன்னோட வீட்டு மருமகளா ஏத்துக்கிட்டாங்க. இப்போ அவங்க மறைஞ்ச பேருக்கு அவங்களோட போட்டோ வச்சு நிறைய பேர் கண்ணீர்லாம் விட்டுட்டு வராங்க. அதையும் அவங்களால பார்க்க முடிஞ்சுதான். விஜய் சித்ராவோட இன்ஸ்டாகிராம்ல சில ஃபேன் பேஜ் எல்லாம் இருக்கு. அவங்களாம் கால் பண்ணி அவங்க கிட்ட விசேஷம் எல்லாம் பண்ணாங்களாம். அக்கா நீங்க அவங்களுக்கு போலே இருக்கீங்க, அவங்களோட ரூபத்தை நான் உங்களை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சொன்னாங்களாம். அதனால அவங்க ரொம்ப பெருமையாவே இருந்துச்சாங்க. மேலும் விஜய் சித்ராவோட முல்லையோட கெட்டப்ப போட்டுக்கிட்டு இவங்க அவங்க ஃபேமிலி சந்தேகம் போறாங்களாம். அதாவது விஜய் சித்ராவோட அவங்க அம்மாவையும் அவங்க அப்பாவையும் சந்திச்சு ஆசீர்வாதம் வாங்க போறாங்களாங்க. இதுதான் அவங்களோட ஆம்பிஷன். இதை கேட்கவே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாவே இருக்குங்க. ஸோ அவ்வளோதாங்க மேட்ரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கணும்னா நான் போற வீடியோ உங்க போன்ல நோட்டிபிகேஷன் வந்து உள்ள ஓகேங்களா. அண்ட் சி யூ தட் டைம். பை பை.